ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோல் பூரின்னு சொல்லலாம், சுருள் பூரி சொல்லலாம், இல்லைனா சுருள் கஜிடா சொல்லலாம். பாருங்கள், ஒரு ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு அழகு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. ஒரு அழகு மைதா மாவில் ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு, ரெண்டு டீஸ்பூன் கீ போட்டுக்கிறேங்க, நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க, ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ஒன்று, உங்களுடைய குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் எதுவுமே இல்லை. இதில் பாருங்கள், இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ரெண்டு ஸ்பூன் நெய், ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு அழகுனா ஒரு கால் கேஜி இருக்கும் அது, அவ்வளோ ஒரு 200-250 கிராம் இருக்கும். அவ்வளோ போட்டிருக்கேன் நான். அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிடணுங்க. இந்த ஸ்நாக்கை பூரன் போலி அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. இது நிறைய பேரில் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த ஸ்நாக் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம பால் பாலாக பிரித்து எடுத்துப்போமோ அதே மாதிரியே இதையும் நல்லா பிசைஞ்சு ஒரு ஆனால் ஒரு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடணுங்க. நல்லா ஊறட்டணும், அப்போ கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திரும்ப இது மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம பால் பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கணுங்க. நானும் அப்படி தான் வச்சிட்டேன். நான் பிசைஞ்சு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் அதை பால் பாலாக உருட்டினேன். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் சுகருங்க. நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். நம்ம 250 மாவு எடுத்தோம்னா ஒரு 200-150 கிராம் அந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டாலே போதும். இது வந்து இப்போ 200னா நம்ம 100 கிராம் வாட்டர் ஊற்றுவோம். இதில் கொஞ்சம் நிறைய கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் பொறிச்சிட்டு இதில் டிப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் போட்டு எடுக்க போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ரொம்ப கரெக்டாக அப்படியே தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த பாகு வந்து எப்படின்னா, கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேங்க பாகில், தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் சுகர் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது வந்து அந்த கம்பி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்க, முன்னாடி கொஞ்சம் அப்படி தொட்ட உடனே பிசுப்பு போய் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் அப்படி கையில் ஒட்டிக்கிட்டு வரும், அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தினா கூட ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து நல்லா உறையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லெமனும் அதில் லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை பிழிஞ்சு விட்டுட்டு இறக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதெல்லாம் போடுற வரைக்கும் திக்காகாதுங்க, அப்படியே இருக்கும். நம்ம எப்படி காய்ச்சி வச்சோமோ சுகர் சிரப்பு அதே மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து பதம் வந்து பிசு பிசுன்னு வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கம்பி பதம் வர ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அந்த நேரத்தில் இது இறக்கிறணும். இறக்கிட்டு 1/2 லெமன் புழிஞ்சிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. இப்போ வந்து இந்த பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி மாவு மாதிரி, இந்த மைதாவை அந்த அதில் வந்து நம்ம இப்போ நம்ம பால்ஸ் பால்ஸாக எத்தனை வருதோ கரெக்டாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே தான், ஒன்றும் இல்லை. அதே மாதிரியே எவ்வளோ உருண்டை வருதோ அதை வந்து உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் சப்பாத்தி போட்டு எடுத்து தனித்தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க. இது நம்ம எப்படி சப்பாத்தி போடுறோம் அதே மாதிரி தான் பிசைஞ்சிட்டு இதில் என்ன சர்க்கரை, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துலேயே பிசைஞ்சு அப்புறம் மைதா மாவு தொட்டுக்கிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். நம்ம எப்படி நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு நம்ம ட்ரையாக போடுறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு தொட்டு போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இதுக்கு மைதா மாவு போட்டு மைதா மாவு தொட்டுக்கிட்டு அப்படியே சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதாங்க. போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், இப்போ இது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி போடுறேன், நான் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பாருங்கள் பக்கத்தில் இப்போ என்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, நெய்யும் இந்த மைதாவும், அவ்வளோதாங்க நமக்கு தேவை. நெய் கொஞ்சம் வச்சுக்கணும், மைதா வச்சுக்கணும். இப்போ இதை போட்டுட்டு ஒரு ஒரு சப்பாத்தியாக நம்ம என்ன செய்யணும்னா, இது மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஃபுல்லாக அந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணுங்க. ஸ்பூன் வச்சு கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு அது மேலே அந்த ட்ரையாக இருக்கிற அந்த மைதா மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும், அப்படியே தூவி விட்டுருணுங்க நம்ம, அவ்வளோதான். நம்ம அதை வந்து தடவை கூட வேண்டாம், அப்படியே தூவி விட்டுட்டா கூட போதும். அது மேலே திரும்பி இன்னொரு சப்பாத்தி, நம்ம எத்தனை சப்பாத்தி ஒரு 5 வச்சுக்கலாம், ஒரு 5 சப்பாத்தி மேலே மேலே நெய் தடவணும். இதே மாதிரியே ஒரு ஸ்பூன் போட்டு நெய் தடவிட்டு அந்த மைதா மாவை அப்படியே தூவி விட்டுட்டு அது மேலே இன்னொரு சப்பாத்தி. அதே மாதிரி நம்ம 4 லேயர் இல்லாட்டினா 5 லேயர் போடலாம் போதும்.
ஃபோர் சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் நான். அப்படியே நெய் தடவி தடவிட்டு மேலே மைதா மாவை தூவி அப்படியே அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி, அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தின்னு லேயர் லேயராக வர்ற மாதிரி ஒரு நாலு சப்பாத்தி போட்டுக்கிட்டேங்க நான். நீங்கள் அஞ்சு கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு பெருசாக வரும், அவ்வளோதான், கொஞ்சம் பெருசாக வரும், ஒரு அஞ்சு சப்பாத்தி வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டு அதே மாதிரி நெய் தடவிட்டு இந்த மைதா மாவை தூவிட்டேங்க, அவ்வளோதான். பாருங்கள், நான் ஒரு மூணு, இன்னும் ஒரு ஒன்று வச்சேன், நாலு வச்சேன். நாலு வச்சுட்டு அதுலேயும் இதே மாதிரியே நெய் தடவிட்டு இந்த மைதா மாவை மேலே அப்படியே தூவிடணுங்க. உங்களுக்கு கலர் பிடிக்கும்னா கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இதை மாதிரி செய்யும் போதே கொஞ்சம் ஏதாவது கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ, எல்லோ ஆரேஞ்ச் அது பிடிச்சதுன்னா கூட ஃபுட் கலர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். அது போட்டுட்டு பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம ரோல் பண்ணிடணும், அதனால தான் நான் ரோல் பூரின்னு சொன்னேன். இதை அப்படியே என்ன செய்யலாம், அப்படியே ரோல் பண்ணிடலாம். இது வந்து பூரண மாதிரி, இந்த நெய்யும் மைதாமாவும் வைக்கிறதுனால பூரன் போலின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து நெய்யும் மைதாவும் சில பேர் மிக்ஸ் பண்ணிட்டு கூட அப்படியே தடவுவாங்க. நெய்யில் மைதா மாவை போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கூட தடவிக்கலாம், தடவுவாங்க. நான் ஆனால் இப்படி தாங்க செஞ்சேன். பாருங்க, இந்த ஓரத்தில் பிரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு தண்ணி, சும்மா தண்ணியை தடவிட்டு ஒட்டிட்டோம்னா பிரியாது, நல்ல ஓரம் ஒண்டி அது நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு கூட நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ரோலாக வர்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, அது கொஞ்சம் உருட்டும் போது எல்லாமே நல்லா அழகாக ரோல் 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 ரோலாக இருக்கும் அப்படி. அதனால் நான் உருட்டிக்கிட்டேன், நல்லா உருட்டிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும், எல்லாம் ஈவனாக வர மாதிரி அப்படியே கட் பண்ணிக்க வேண்டிதான். கட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், உள்ளார நம்ம சுற்றினதெல்லாம் லேயர் லேயர் லேயராக. இப்போ அந்த ஒரு விரலால் என்ன செய்யணும், இந்த எண்டு ஒண்டி பிரியுதுன்னு கொஞ்சம் கொண்டு தண்ணி வச்சு அதை அழுத்துனாங்க. இந்த ஒரு விரலால் அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டுக்கணும். இல்லை நீங்கள் சப்பாத்தி ரோலரால் கூட கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கிறதுனா அழுத்தி விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு விரலால் தாங்க அப்படி இப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்கிட்டேன். அழுத்தி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. நல்லா கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு லைட் ஸ்வீட்டோட செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் இது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கடையிலேயே விற்பாங்க, பாட்டில் அழகாக அடுக்கி விற்பாங்க. எப்போ 80s 90s அது இது விற்பாங்க கடையில். இதுலேயே கூட இந்த மக்மல் பூரின்னு ஒன்று போடுவாங்க, அது கூட இதே மாதிரி தான். அது வந்து ஃபுல் பூரியாக இருக்கும், அது ஃபுல்லாக சுருட்டாமல் அப்படியே மடித்து மடித்து அப்படியே விசிறி மடிப்பு மாதிரி மடிச்சுட்டு அப்படியே போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மக்மல் பூரி சொல்லுவாங்க, அது கூட இதே மெத்தடு தான் நினைக்கிறேன். இதே மாதிரி டேஸ்ட்டு தான் வரும் அது கூட. பாருங்கள், எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பொறிச்சு எடுத்ததை அப்படியே நம்ம அந்த பாகு வச்சுருந்தோம் பாருங்களையா, அந்த பாகுல போட்டு அப்படியே டிப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஒரு டிப் பண்ணி அப்படியே அந்த ஒரு கோட்டிங் மாதிரி வரும். நம்ம அந்த கரெக்டாக அந்த பதத்தில் எடுத்தோம்னா ரொம்ப முருகி போயிடுச்சுன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக மேலே ஒட்டிக்கும் அந்த இது மேலே. அதனால தான் கரெக்டாக அந்த கம்பி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம இந்த பாகை எடுத்துட்டோம்னா, அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. பாருங்கள், அதில் போட்டுட்டு அப்படியே பாகில் போட்டு அப்படியே டிப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்குது, அதில் போட்டு எடுத்து வச்சாலே ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குது இந்த ஸ்நாக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு நம்ம இந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த ரோல் பூரி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், இந்த ஸ்நாக்லாம் கடையில் விற்கிது, இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு கம்மி செலவுலேயே அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான அருமையான டேஸ்டியான ஸ்நாக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.